என் பேர் வினோதினி. நான் என்ன படிக்கிறீங்க? நான் டிடிஎட் முடிச்சுட்டு பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கேன். இப்போ ஐமாஸில் எவ்வளோ நாளாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது? எப்படி ஐமாஸ் ஐடியா வந்தது உங்களுக்கு? நான் எங்கேயாவது ஒர்க் பண்ணலான்னு தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஐமாஸில் வந்துட்டு ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் வந்துட்டு நான் இங்கே வந்து ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நான் சொந்தமாகவே ஃப்ரான்சைஸ் எடுத்து நடத்திட்டு இருக்கேன். எந்த பகுதியில் வச்சுருக்கேன் நீங்கள்? காவேரி நகர் சார். எப்படி ஐமாஸ்க்கு எப்படி வரவேற்பு இருக்கீங்க? ஐமாஸ் பக்கத்து ஐமாஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு மற்ற சென்டரை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து பெட்டராகிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட 100 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட படிக்கிறாங்க சார். அண்ட்ரட் ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. எப்படி ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது? ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சொல்கிறாங்க? மற்றதை கம்பேர் பண்ணுறதோட பார்த்தீங்கன்னாக்கா ஐமாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாத்துலேயும் பிரைட்டாகவும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வந்துட்டு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கனால அது மற்ற சென்டர் கம்பேர் பண்ணும்போது எங்கள்கிட்ட பசங்க வந்துட்டு அதிகமாக வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க சார். இப்போ நீங்கள் இருக்கிறது மெயின் சிட்டி சென்ட்ரு சிட்டிக்குள்ளே வச்சுருக்கீங்க. இப்போ நிறைய அபாக்கஸ் அங்கே இருக்குது, பயிற்சி மையங்கள் இருக்கு இல்லையா? இதோட கம்பேர் பண்ணுறப்போ ஐமாஸை பற்றி பேரண்ட்டோட ஒப்பீனியன் என்ன இருக்குது? மற்ற சென்டர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபீஸ் அதிகம், கிளாஸஸ் வந்துட்டு கம்மி சார். ஆனால் ஐமாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வீக்லி வந்துட்டு எல்லா நாளுமே வந்து கிளாஸ் இருக்கும். மண்டே மட்டும்தான் ஹாலிடே. மற்ற சென்டர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சாட்டர்டே சண்டே மாதிரி தான் 2 ஹவர்ஸ் கிளாஸ் எடுக்கிறாங்க. மந்த்லி பார்த்தீங்கன்னாக்கா 4 கிளாஸ் தான் எடுக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு ஐமாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மண்டே மட்டும்தான் ஹாலிடே, மற்ற எல்லா நாளுமே கிளாஸ் எடுக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸோட கெப்பாசிட்டியை பொறுத்து அவங்களுக்கு வந்து டைம் பத்தலை அப்படின்னாக்கா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து கிளாஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம். இப்போ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட இது எப்படி இருக்குது, ரிட்டர்ன் எப்படி இருக்குது? இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டல்லாக இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் ஐமாஸ் படித்ததுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட இது வந்து நானே பார்த்துருக்கேன் சார். ஃபஸ்ட் லெவலே செகண்ட் லெவலே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட் லெவலில் முடிக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டு நான் நினச்சேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து 4th லெவலில் மெண்டல் சம் வந்து பண்ணுற அளவுக்கு 2 வித் 2 பண்ணுற அளவுக்கு வந்துட்டு அவன் வந்து பிரிஸ்காக இருக்கிறான், நல்லாவும் பண்ணுறான். அந்த பேரண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து முடிக்கும் போது அவன் அடுத்தடுத்த லெவல் போவானா என்னனே தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ வந்து அவன் 4th லெவல் வந்து முடிக்க போகிற சுச்சுவேஷனில் இருக்கான் சார். எவ்வளோ ஸ்ட்ரென்த் மேடம் கொடுத்தாங்க? 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனால் வருமானம் ஈட்டக்கூடியதை விட இன்றைக்கி ஒரு ஐமாஸ் சென்டர் வச்சு நடத்துறதுல வருமானம் ஈட்ட முடியுதா? கண்டிப்பாக சார். எப்படி முடியும்? இன்னொரு இடத்துல வேலைக்கு போனாக்கா பேசிக் வந்து 5000 இந்த மாதிரி தான் சார் வந்துட்டு சேலரி வந்துட்டு தராங்க. இப்போ வந்து நான் இங்கே ஒர்க் பண்ண வந்து 2 இயர்ஸ் வந்துட்டு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ நான் அதே சென்டர் காவேரி நகர் சென்டர் வந்து நானாக ஓனாக எடுத்து இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு வந்து மேடம் வந்துட்டு எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி தராங்க. ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து மந்த்லி நான் வந்து 50,000 கிட்ட வந்துட்டு கெயின் பண்ணுற அளவுக்கு வருமானம் இருக்குது சார். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட இது வந்து அதிகரிச்சுட்டு இருக்கா மந்த்லி? எப்படி இப்போ மந்த்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 என்கொயரி போல் வருது. அட்மிஷன் வந்து 7 கிட்ட வந்துட்டு இருக்குது சார். ஓகே, நீங்கள் ஒரு ஃப்ரான்சைஸ் எடுக்கிறதுக்கு டெபாசிட் அப்படிங்கிறது எவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்கு? கம்பெனி எந்த மாதிரியான சப்போர்ட் கொடுக்குறாங்க உங்களுக்கு? அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு நான் வந்து அன்மேரிடு தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்கிட்ட அமௌண்ட்லாம் எதுவும் கேட்கல. சொந்தமாக வந்துட்டு நான் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் சொந்தமாக நானே இது வச்சு நடத்தணுங்கிறதுக்காக நான் வந்து மேடம்கிட்ட கேட்டேன். அவங்க எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. பேசிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்கிட்ட பணம்லாம் அவ்வளோ வாங்கலை. ஃபஸ்ட்டு வந்து நான் நடத்தினாலே போதும், எந்த அளவுக்கு வந்துட்டு இதில் வருமானம் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் மேடத்துக்கு வந்து பணம் கொடுக்க ஆரம்பிச்சேன் சார். மற்ற கம்பெனிலாம் அந்தளவுக்கு எனக்கு சான்ஸ் தருவாங்களா என்னெல்லாம் தெரியாது. ஓகே, நீங்கள் உங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த மாதிரி ஃப்ரான்சைஸ் எடுத்தால் எப்படி வருமானம் ஈட்டலாம், என்ன வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டமே நான் சொல்லியிருக்கேன் சார். இப்போ வில்லேஜ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் அந்த ஐமாஸ் வந்துட்டு இன்னும் அந்த சைட்லாம் எங்கள் ஊர் சைட்லாம் நான் மாரியம்மன் கோவிலுக்கு அந்த பார்த்துட்டு அந்த சைட்லாம் வந்துட்டு ஐமாஸ் வந்துட்டு இன்னும் போகலை. எங்கள் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் நான் வந்து சொல்லியிருக்கிறேன், அவங்களும் வந்துட்டு எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு வேலைக்கு போகிறத விட இந்த ஃப்ரான்சைஸ் எடுத்தால் நல்லா வருமானம் விட்டு முடியும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக முடியும். உங்களுக்கு சப்போர்ட்டிவாக யார் இருக்கா? எப்படி எனக்கு சப்போர்ட்டிவாக என் வீட்டில் என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. என் அண்ணன் எல்லாருமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ வரக்கூடிய ஆண்டில் வந்து இப்போ ஃபங்க்ஷன் நடத்த போகிறாங்களா நெக்ஸ்ட் மந்த்து, அதுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி தயார் பண்ணியிருக்கீங்க? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் சார். மற்ற சென்டரோட இப்போ வந்துட்டு ஸ்டேட்டில் இப்போ ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி எல்லா காம்படிஷன் நடத்துகிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் மந்தில் வந்து ஸ்டேட் லெவல் காம்படிஷன் வரும்போது இதில் வந்துட்டு எங்கள் பசங்க தான் ஃபஸ்ட்டு வின் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு நான் ட்ரெயின் அப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். உங்கள் நேம் சொல்லுங்க. வினோதினி. உங்கள் சென்டர் இருக்கக்கூடிய இடம், அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. நம்பர் 5 BM காம்ப்ளெக்ஸ் காவேரி நகர் தஞ்சாவூர். 9751 88413.